குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குழந்தைகள் சாப்பிட்றப்ப விரல்களை மட்டுமே பயன்படுத்தி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சொல்லணும். சாப்பிடும்போதும் சரி, பிசையும் போதும் சரி, உள்ளங்கை வரைக்கும் சாப்பாடு போகக்கூடாது. அதே மாதிரி உணவை எடுத்து வாயில் வைக்கும்போது சரியான அளவில் உணவை எடுத்து வாயில் வைக்க சொல்லி சொல்லி கொடுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் தேவைக்கு அதிகமான உணவை எடுத்து, அதாவது அளவுக்கு அதிகமாக அவங்களால எடுத்து வைக்கும்போது இடம் போதாமல் உணவு சிந்தர நிலை ஏற்படும். இதை மற்றவங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. உணவை வாயில் வச்சதுக்கப்புறமா வாயை மூடிய நிலையில மெல்ற மாதிரி குழந்தைகளுக்கு அறிவுறுத்தணும். அப்போதுதான் அந்த சவக் சவக்குன்னு சொல்லிட்டு ஒரு அநாகரியமான சத்தம் வராது. அது மட்டும் இல்லாம உணவோட உமிழ்நீர் நல்லா கலந்து செரிமானம் நல்லா நடக்கும். உண்ணும் போது சற்று குனிந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை அவங்களுக்கு உணர்த்தணும். ஏன்னா அப்போதுதான் தட்டுக்கும் வாய்க்கும் இடையேயான இடைவெளி குறைஞ்சு உணவு தேவையற்ற இடங்கள்ல சிந்துறதை தவிர்க்க முடியும். டைனிங் டேபிள்ல அமர்ந்து சாப்பிடும் போது தட்டுக்கு கீழே ஏதாவது நம்ம ஒரு விரிப்ப பயன்படுத்துறது நல்லது. அப்போதான் உண்ணும் போது குழந்தை தேவையற்ற இடங்கள்ல தட்டை நகர்த்தாம முறையான இடத்துல தட்டை வச்சு சாப்பிட பழகுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிந்தாம சாப்பிட பழகிட்டாங்கன்னா அந்த விரிப்பு அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை வந்து கீழே சமணங்கால் போட்டு உட்கார வச்சு சாப்பிட சொல்லுங்க. அதே மாதிரி வாழை இலையில சாப்பாட எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். அப்பதான் நம்ம ஏதாவது வெளியில விசேஷங்களுக்கெல்லாம் போகும்போது நம்மளுக்கு அந்த இடங்கள்ல ஒரு சங்கடங்கள் வராது. குழந்தைகளும் அந்த பக்குவத்தை தெரிஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. தொலைக்காட்சியை பார்த்துட்டோ இல்லைன்னா ஏதாவது படிச்சுட்டோ சாப்பிட்றதுக்கு எந்த சூழ்நிலையும் குழந்தைகளை அனுமதிக்க கூடாது. குழந்தைகள் சாப்பிடும் போது அவசரப்படுத்தக்கூடாது. இது வந்து ஒரு தவறான பழக்கம். டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடும் போது ரெண்டு கால்களையும் கீழே தொங்க போட்டுட்டு ஒரு கையை டேபிள்ல தட்டுக்கு பக்கத்துல வச்சுட்டு இன்னொரு கையை பயன்படுத்தி உண்பதற்கும், கீழே அமர்ந்து உண்ணும் போது ரெண்டு கால்களையும் மடக்கி வச்சுட்டு உட்கார்ந்து ஒரு கையை கால்களின் மீது மடக்கி வச்சுட்டு இன்னொரு கையால் கொஞ்சம் குனிஞ்ச நிலையில சாப்பிட்றதுக்கும் சொல்லித்தரணும். சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களோட கைகள் அப்புறம் கண்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு வலுவடையுது. அதே சமயத்தில் அவங்க சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுற வகையிலான உண்ணும் பழக்கத்தை கற்றுக்கிறாங்க. பழங்களை நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்கணும். எதையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை கழுவுற பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். இதுதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே அடிப்படை. மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.